بسم الله الرحمن الرحيم السلام التلِيب ولَخم الحمد لله رب العالمين وصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إنها إن تك مثقال حبة من خردل فتكون في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله إن الله لطيف خبير صدق الله العظيم கண்ணியமிக்க இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே மனிதன் காண இருக்கக்கூடிய நான்காவது உலகம் ஆலமுல் ஆஹராவிலே அவனுடைய விசாரணையின் போது நியாய தராசிடமிருந்து கடுகளவும் மறைக்கப்பட முடியாது என்பதை ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் சொல்லிக் காட்டுகிறது லுகுமான் தனது மகனை நோக்கி என் அருமை மகனே நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் விதை அளவில் இருந்தாலும் சரி அது கரும் பாறைக்குள்ளோ அல்லது வானத்திலோ பூமியின் ஆழத்திலோ மறைந்திருந்த போதிலும் உங்களிடம் கணக்கு கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதையும் கொண்டு வந்து விடுவான் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் வெகு நுட்பமான அறிவுடையோனும் அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்திருப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்குரா முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் சுரத்து லுஹ்மானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அடியான் செய்த சிறு பெரு நன்மையோ பாவங்களோ அனைத்தும் நியாய தராசின் பொழுது அது மறைக்கப்படாது என்பதை இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது أبو الدرداء رضي الله عنه أورهل أروي أن عبد الدرداء رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال ما شيء أثقل من ميزان المؤمن يوم القيامة من خلق حسن وإن الله لا يغضب الفاحش البذية صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الترمذي مرمينا للمؤمن نعاية يتراشي كنك كوريادو அழகிய குணத்தை விட வேறொன்றும் இல்லை ஏனெனில் துர்க்குணமுள்ள தீயவனின் மீது அல்லாஹ் கோபம் கொள்வான் என கண்மணி நாயகம் அலிகி வசல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஜாமிய திருமதியிலே இரண்டாயிரத்தி இரண்டாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நல்ல குணம் அல் ஹுனு என்பது மனிதனுடைய விசாரணையின் போது அவனுடைய நியாயத்தராசை தராசை கணக்க செய்யும் என்று கண்மணி நாயகம் சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன நவிமொழியில் இருந்து நாம் எந்த அளவுக்கு நற்குணத்தோடு நடந்து கொள்கிறோமோ அந்த ஒவ்வொன்றும் நம்முடைய மறுமையின் நியாய தராசை மீசானை கணக்க செய்யும் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இம்ரானிபின் ஹுசைன்

இமரா ஹசைன் ரதி அல்லாஹான் அறிவிக்கிறார்கள் முகமது சொல்லிஸ்வல்லவருடைய பரிந்துரையால் ஒரு கூட்டம் நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் ஜஹன்னமியின் நரக விடுதலை பெற்றோர் என்ற பெயரிட்டு அழைக்கப்படுவார்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லாஹ் அலையுல்லா அவர்கள் கூறிய நபிமொழி முஷரத் அகமதிலே பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் நான்காவது உலகத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த சந்திப்பின் போது பலவிதமான விசாரணைகள் உண்டு அந்த விசாரணையிலே நம்முடைய மீஜானை நம்முடைய நியாயத் தராசை கணக்கு செய்கின்ற அமல்களை கண்மணி நாயகம் சொல்லல்லாஹலிஸ்வலமக்கு கற்றுத்தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அந்த அமல்களை நாம் செய்து நம்முடைய நியாய தராசை கணக்கு செய்வோமாக கடுகளவு நாம் நன்மை செய்திருந்தாலும் அதுவும் நம்முடைய கணக்கிலே கொண்டு வரப்படும் எனவே நன்மைகள் புரிந்தோரின் பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இணைத்து ஆஹரத்தை சிறந்ததாக்கி வைப்பானாக அமீன் யாரால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ